ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆப்டிடியூட் வேர்ல்ட். போன கிளாஸில் நம்ம நம்பர் சிஸ்டமோட ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தோம். நீங்கள் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த 15th டேர்ம் இன் த சீக்வன்ஸ். ஸோ இந்த சீக்வன்ஸில் 15th டேர்ம் என்னவாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 15th டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள், எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். இவங்களுக்கும் இவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ், இவங்களுக்கும் இவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஏபியில் இருக்கா ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் ஏபியில் இல்லை அப்படின்னா ஜிபி வந்து இருக்கும். ஓகேவா? ஏபி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ ஏபி கண்டுபிடிக்கிறது, ஏபியில் இருக்காங்களாம் கண்டுபிடிக்கணும்னா இது வந்து என்ன டேர்ம், என்ன ஃபார்மெட்டில் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஏ ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் டூ டி அப்படியே போயிட்டுருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ ஏ ஏ ப்ளஸ் டி இந்த ரெண்டுத்துக்கும் அந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஸோ ஏ இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட்டு டி கண்டுபிடிக்கணும்னா டிஃப்ரென்ஸ் இங்கே ரெண்டு பேருக்கும் எவ்வளோ இருக்காங்க, 15. டி ஈக்குவல் டு 15 வருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டும் அதே இதில் இருக்கான்னு பார்ப்போம். ஃபார்மெட் என்னது, ஏ ப்ளஸ் டூ டி. அடுத்தது அதே மாதிரி போயிட்டுருக்கோம். நம்ம இதை மட்டும் செக் பண்ணால் போதும். இதுவும் அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது எதில் தான் இருக்காங்க, ஏபியில் தான் இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 15th டேர்ம் என்னன்னு கேட்டுக்காங்க, ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருவோம். அந்த சீக்வன்ஸ் வந்து ஏபிலியா ஜிபிலியான்னு கண்டுபிடிக்கிறது தான் இதெல்லாம் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஏ ப்ளஸ் டூ டி. ஏன்னா யார், டூ. 2 + 2 × 2 × d. d யாருன்னு சொன்னோம், 15 × 2 30. 30 + 2 32. கரெக்டாக இருக்கு. ஓகேவா? அப்போ தேர்ட் டேர்ம் கரெக்டாக இருக்கு. அப்போ கண்டிப்பாக தேர்ட் அடுத்த டேர்ம் எப்படி இருப்பாங்க, ஏ ப்ளஸ் 3d தான் இருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரியாக தான் போயிட்டுருக்கோம். சரியா? நீங்கள் ஒரு ரெண்டு டேர்ம் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து டியை கண்டுபிடிச்சிடலாம். d எடுத்துகிட்டு போயிட்டு இதை செக் பண்ணுங்கள். ஸோ செக் பண்ணிங்க கரெக்டாக இருக்குன்னா அடுத்ததெல்லாம் கரெக்டாக வரும். அப்போ இது ஏபியில் தான் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஏபியில் இருக்குது, கண்டுபிடிச்சாச்சு. கேட்குறது என்ன, 15th டேர்ம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். இதுதான் கொஸ்டின், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ nth டேர்ம் அப்படின்னு நான் ஒரு ஃபார்முலாவில் சொல்லியிருப்பேன். nth டேர்ம் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருப்பேன் பாருங்கள். ஓகேவா? அதுதான் இங்கே ஃபார்முலாவாக யூஸ் பண்ணுறது. அந்த nth டேர்ம் தான் நான் tn போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த ஃபார்முலா தான் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டி ஃபார்முலா எடுத்து நான் எழுதி வச்சுருக்கேன் இங்கே. ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏ என்னது, ஏன்னா யார், ஃபஸ்ட் ஒன். டூ ப்ளஸ் என்னென்னா யார், nth டேர்ம். nth டேர்ம் யார், எத்தனாவது டேர்ம் கேட்குறாங்க, 15th டேர்ம் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ 50 - 1 டி யாருன்னு கண்டுபிடிச்சோம், கண்டுபிடிச்சோமா, 15. ஓகேவா? 15 தூக்கி போட்டாச்சு. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணுங்கள். 50 - 1 = 49, 49 × 15 அதோட ப்ளஸ் 2. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் 737. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்த உள்ள ஸ்டெப்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள், ஆன்சர் 737 வந்துடும். சரியா? நெக்ஸ்ட் ஒன் சொல்கிறேன். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 50 டேர்ம்ஸ் இன் த சீக்வன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் 50 டேர்முக்கு அடிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கேருந்து 50th டேர்ம் தான் இதுவாக இருக்கும். ஓகே, அவங்க அப்படி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்க எத்தனாவது டேர்மாக இருந்திருப்பாங்க, 50th டேர்மாக தான் இருந்திருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. டாட் டாட்னு கொடுத்துட்டு அது 50th டேர்ம் என்னன்னே தெரில அப்படி கண்டுபிடிக்க சொன்னாலும் சொல்லலாம். இல்லை 50th டேர்ம் கொடுத்தும் உங்களுக்கு வந்து அடிஷன் என்னன்னு கேட்கலாம். ஓகே, எப்படி வேணால் கொடுத்துருக்கலாம். ஸோ கொஸ்டின் வந்து 50th டேர்ம் என்ன அப்படிங்கிறது தான். சரியா? எப்படி ஃபார்மேட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. இப்போ இந்த சமக்கு இந்த ரெண்டு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை இது கொடுக்கல அப்படின்னா இந்த ஃபார்முலா மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு போயிடுங்க. நான் இதை ரெண்டுமே யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஏன் அப்படின்னா இது எந்த என்ன டேர்ம், லாஸ்ட் டேர்ம் எல். ஓகேவா? எல் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எல் கொடுக்கலனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்காக தான் சொன்னேன். ஸோ ஏ அப்போ நான் இதே தான் சம். அப்போ இங்கே டி என்னது, 15. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 15. ஓகேவா? அதுதான் டி. சரியா? ஸோ ஏ என்னது, இவங்க தான் ஏ. ஓகேவா? என் என்ன சொல்லியிருக்காங்க, 50th டேர்ம். அப்போ என் வந்து என்னது, 50. ஓகேவா? தேவையானதெல்லாம் எடுத்து எழுதியாச்சு. சரியா? ஸோ எடுத்து எழுதுறோம். இவங்க வந்து 50th டேர்மை தான் இவங்க சொன்னோம். ஓகேவா? 50th டேர்மோட இது வேல்யூ என்ன, 737. அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கிறது. சரியா? இப்போ நம்ம சம் ஆஃப் கேட்டிருக்காங்க, இவங்களோட அடிஷன் என்னன்னு கேட்குறாங்க. உட்காந்து எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டைம் எடுக்கும். நீங்கள் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என் டிவைட் பை டூ. என் என்னது, 50. சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 2a, 2 × a என்னது, 2 தான்.
ஓகேவா, இந்த டூ சரியா பிளஸ் என் மைனஸ் ஒன், என் என்னது ஃபிஃப்டீன் மைனஸ் ஒன், டி என்னது ஃபிஃப்டீன் போட்டாச்சு, ப்ராக்கெட் போட்டாச்சு ஓகேவா. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் 18475 ஓகேவா. ஸோ அவ்வளோதான் ஆன்சர் சரியா. நீங்கள் எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்க, அதாவது 50 - 1 - 49, 49 - 15 போட்டு வச்சுக்கோங்க, 2 2 4 4 பிளஸ் இந்த இடத்துல வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, அதை வந்து இன்ட்டு 50 பண்ணுங்க, டிவைட் பை 2 பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும் ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இதே இது இப்படி இந்த சம் யூஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல போகிறேன். இது நீங்கள் எப்போ தான் யூஸ் பண்ணலாம், எல் கொடுத்துருந்தா தான் இது யூஸ் பண்ணலாம். எல் கொடுக்கல டாட் டாட்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. எல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ இதை யூஸ் பண்ணுங்க. ஸோ எல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். எஸ்என் ஈக்குவல் டு, அதாவது ஃபார்முலா கொடுத்துருக்க எஸ்என் ஈக்குவல் டு என், என் என்னது 50 டிவைட் பை 2, ஏ என்னது 2, எல் என்னது 737. ஸோ இது எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன தான் வரும், 18475 ஓகேவா. சேம் ஆன்சர் தான் வரும். உங்களுக்கு லாஸ்ட் டேர்ம் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள், லாஸ்ட் டேர்ம் ஒரு வேலை கொடுக்கலன்னா இந்த டேர்ம் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த சம் ஆஃப் சீரீஸ் 2 + 6 + அதுமாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எத்தனை டேர்ம்ஸ் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, 6 டேர்ம்ஸ் இருக்காங்க ஓகே. இந்த மாதிரி 6 இருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இன்னும் 3 பேர் இருக்காங்க ஓகேவா. அவங்க எல்லாரையும் ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறத கேட்குறாங்க ஓகேவா க்வெஸ்சன். ஸோ இந்த சீரீஸில் இருக்கிற 6 டேர்மையும் ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க க்வெஸ்சனில், இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த சீரீஸ் வந்து ஏபியில் இருக்கா ஜிபியில் இருக்கான்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் நல்லா பாருங்கள், 2 2 லேன் 6 6 லேன் எங்கே போகுது, 18 போகுது, ரொம்ப வேரியேஷன் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஜிபியில் இருக்கும்னு ஒரு கெஸ்ஸு, அது ஃபஸ்ட்டு ஜிபியில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஓகே. ஜிபினா என்ன இதில் இருக்குது, பி பிஆர் பிஆர் ஸ்கொயர் ஓகேவா. அடுத்தது என்ன இருக்கும், பிஆர் கியூப், அடுத்து இங்கே நம்பர் இருந்தாங்கன்னா சரியா. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது பி, அடுத்தது பிஆர், அப்போ பிஆர்னா ஆரை கண்டுபிடிக்கினா என்ன பண்ணும், பி இதை டிவைட் பை, அதாவது செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் போட்டிங்கன்னா ஆர் கிடச்சிருமா. ஸோ 6 / 2 = 3, ஸோ ஆர் என்னது 3 ஓகேவா. இந்த இந்த டேர்ம் வந்து கரெக்டாக தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம், பி என்னது 2 × r² ஆருக்கு வந்து ஸ்கொயர் பண்ணோன்னா 9, ஸோ =18. அப்போ தேர்ட் டேர்ம் என்னது 18, கரெக்டாக வருது. அப்போ ஃபோர்த் டேர்ம் ஒரு வேலை கொடுத்தா அதையும் செக் பண்ண தான் வரும், அதே தான் கரெக்டாக வரும். ஸோ அப்போ நம்ம இதை வச்சு இதில் இது எதில் இருக்குன்னு சொல்லலாம், ஜிபியில் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா. ஸோ ஜிபியில் இருக்கா ஏபியில் இருக்கான்னு கண்டுபிடிச்சா தான் நீங்கள் ஃபார்ம்லா போட முடியும், அதுக்காக தான் நம்ம இப்படி கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா. இப்போ நம்ம இதில் கேட்குற அந்த ஃபார்முலாவை எடுத்து நான் எழுதிட்டேன் ஓகேவா. சம் ஆஃப் சீரீஸ் அந்த நான் ஃபார்முலா சொல்லியிருந்தேன்னு அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்குள்ள ஃபார்முலா என்னன்னா, பி இன்டூ 1 - r⁻ டிவைட் பை 1 - r ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலாவில் ஆர் வந்து கிரேட்டர் தென் 1 < 1 உங்களுக்கு ஒரு ஃபார்முலாவில் கொடுத்துருப்பேன் ஓகே. ஆர் வந்து கொடுத்துருக்க ஆர் இருக்குல்ல, அது வந்து கிரேட்டர் தென் 1 இருந்தால் ஒரு ஃபார்முலா, லெஸ் தென் 1 இருந்தால் ஒரு ஃபார்முலா ஓகேவா. இப்போ இது ஆர் எப்படி இருக்கீங்க, கிரேட்டர் தென் 1, அதுக்குள்ள ஃபார்முலா தான் நம்ம இப்போ எடுத்துருக்கோம் ஓகேவா. ஸோ லெஸ் தென் 1 0. ஆர் அப்படி வருது அப்படின்னா இன்னொரு ஃபார்முலா கொடுத்துருப்பேன், அதை எடுத்துக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது சரியா. நம்ம இப்போ இந்த ஃபார்முலாவில் எல்லாத்தையும் அப்ளை பண்ணலாம். ஸோ எடுத்து போடுறோம், பி என்னது 2 எடுத்து போட்டாச்சு, 1 - r என்னது 3, என் என்னது, என்னென்ன என்னது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க, 6 இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டிவைடட் பை 1 - 3 ஓகேவா. ஸோ அடுத்தது 2 × 1 - 3⁶, நீங்கள் எது போட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, உட்காந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஆன்சர் என்னன்னா 729. ஸோ கீழே வந்து 1 - 3 ஆன்சர் -2 ஓகே. எங்கேயும் மைனஸில் தான் ஆன்சர் வரும், ஸோ -- கேன்சல் ஆகிடும் சரியா. ஸோ உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் நான் எடுத்து எழுதுனேன், 728 அவ்வளோதான் ஓகேவா. இங்கே மைனஸ் கேன்சல் ஆகிடும், இங்கே 2 கேன்சல் ஆகிடும், இங்கே 1 - 729 என்ன வரும், -728, -- கேன்சல் ஆகிடும், 2 கேன்சல் ஆகிடும், மீது என்ன வரும், 728 அவ்வளோதான் ஆன்சர் சரியா. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் சம் பார்க்குறோம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் த சீரீஸ், இந்த சீரீஸில் உள்ள டேர்ம்ஸில் எத்தனை டேர்ம் இருக்குது, 2 - 128 வரைக்கும் போயிருக்காங்களாம்.
ஓகேவா? ஸோ இதில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. உட்காந்து நீங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ண முடியாது, எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சரியா? ஸோ இப்போ இது ஏபியில் இருக்கா ஜிபியில் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறோம். ஏபியில் ஜிபியில் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு கெஸ் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஜிபியில் இருக்கா அப்படின்னா டூக்கும் இவங்க என்னவாக இருப்பாங்க, பி, இவங்க பிஆர், இவங்க பிஆர் ஸ்கொயராக இருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் ஏபியில் இருக்கான்னு வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஏபியில் கண்டிப்பாக இது வராது. ஸோ அதனால தான் நான் டைரெக்டாக எடுத்து ஜிபியில் செக் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், பி வந்து டூ, அப்போ ஆர் என்னவாக இருக்கும், இவங்க ரெண்டு பேரையும் டிவைட் பண்ணால் ஆர் வந்துருமா, ஆர் வந்து டூவாக இருக்கும். ஸோ பிஆர் ஸ்கொயர் இவங்க தானே செக் பண்ணுறோம், பிஆர் ஸ்கொயர் பிக்கு வந்து டூ. ஓகேவா? போட்டாச்சு. ஆர் ஸ்கொயர்னா இவங்களை ஸ்கொயர் பண்ணுறோம், டூவை ஸ்கொயர் பண்ணால் ஃபோர், ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணால் எயிட். ஓகே, கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஒருவேளை ஏபின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்கன்னா ஏபியை செக் பண்ணி பாருங்கள். ஏ ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் டூ டி, கரெக்டாக? ஏக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு, டூ. நான் இங்கே போடுறேன், இவங்க ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, டூ. டி ஈக்குவல் டு டூ. அடுத்தது என்னவா வரணும், ஏ ப்ளஸ் டூ டியாக வரணும். அப்போ ஏ வந்து டூ ப்ளஸ் டூ இன்ட்டு டூ இன்ட்டு டி, டூ டூ சார் ஃபோர், ஃபோர் டூ ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ். அப்போ தேர்ட் டம் என்ன வருது பாருங்கள், சிக்ஸு. அவனா தேர்ட் டம் இங்கே என்ன வந்திருக்கு, எயிட்டு. ஓகேவா? அப்போ இது கண்டிப்பாக எதில் இல்லை, ஏபியில் இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எதில் தான் இருக்குது, ஜிபியில் தான் இருக்குது. சரியா? ஸோ ஏபியான் ஜிபியான்னு செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஏபி கிடையாது, ஜிபி தான் உண்டு. ஓகே, ஜிபியில் இருக்குதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ அதுக்குள்ளே ஃபார்முல எடுத்து எழுதியிருக்கோம். அதாவது நம்பர் ஆஃப் டேர்ம், அதாவது என்த் டேர்ம் அப்படின்னு நாங்கள் ஃபார்முலாவில் சொல்லியிருப்போம் பாருங்கள், அந்த ஃபார்முலா தான். சரியா? ஸோ என்த் டேர்ம் தான் டிஎன்னு சொல்லியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ என்த் டேர்ம் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருப்பேன். ஸோ எந்த டேர்ம் ஈக்குவல் டு பி ஆர் பவர் என் மைனஸ் ஒன்னுன்னு கொடுத்துருப்பேன், அதுதான் நாங்கள் எழுதியிருக்கேன், டிஎன் ஈக்குவல் டு பி ஆர் பவர் என் மைனஸ் ஒன். சரியா? ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பி என்னது, ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேவா? டூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஆர் என்னது, இவங்க ரெண்டு பேருக்கும் ஆர் கண்டுபிடிச்சோமா, டூ. ஓகேவா? என் என்னது, எந்த டேர்ம் தான் என்ன அப்படின்னு தெரியாது. சரியா? ஸோ எந்த டேர்ம் என்னன்னே வச்சுக்கிறோம், மைனஸ் ஒன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த பக்கம் என் இருக்குது, இந்த பக்கம் டிஎன் இருக்குது. டிஎனுக்கு நம்ம போடாமல் இதை மட்டும் போட்டிருக்கோம். எந்த டேர்ம் என்னவாக இருக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. சரியா? இப்போ எந்த டேர்ம் எத்தனை என்னே தெரியல, அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்புறம் வந்து எந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ இங்கே வந்து ஃபிஃப்டீத் டேர்ம் தான் இது அப்படின்னா, ஃபிஃப்டீத் டேர்ம் தான் என்ன வந்திருக்கும், டிஎனில் வந்து ஃபிஃப்டீத் டேர்ம்னு வந்திருக்கும். சரியா? அப்போ எந்த டேர்மே உங்களுக்கு ஆன்சரில் கொடுத்துருக்காங்க, 128. அப்போ 128 எதில் தூக்கி போட்டுக்கலாம், ஆன்சரில் தூக்கி, இங்கே டிஎனுக்கு பதில் தூக்கி போட்டுக்கலாம். கரெக்டாக? இது எத்தனாவது டேர்ம்னு தான் கண்டுபிடிக்கணும் இப்போ. சரியா? ஏன்னா லாஸ்ட் என்னது, 128 தான். அப்போ அவங்கள தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த சீரீஸ், இந்த சீரீஸில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்காங்க. அப்போ எங்கேருந்து ஒன்லேருந்து டூலேருந்து ஒன் டூ த்ரீ இப்படி கவுண்ட் பண்ணி இவங்க ஃபிஃப்டீத்து வந்தாங்கன்னா இவங்க எத்தனாவது ஃபிஃப்டீத்துன்னு சொல்லுவீங்க. அது ஃபிஃப்டீத்தா இல்லை ஃபிஃப்டி ஒன்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இங்கே கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இவங்கள தான் கேட்குறாங்க. சரியா? அப்போ இவங்கள தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுக்க வேண்டியதான். இவங்க தான் அந்த டேர்மு, அவங்க வந்து எத்தனாவதாக இருக்காங்கிறது தான் நம்ம என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ டூ பவரில் இருக்குது. அப்போ எதையும் எதில் கொண்டு வரலாம், டூ பவரில் கொண்டு வரலாமா? அப்போ தான் உங்களுக்கு வந்து பவரில் இருக்கிறத ஈக்குவேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம். ஸோ டூ பவரில் 128 எப்படி வராங்கன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டூவை கேன்சல் பண்ணிக்கலாம், ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னும் சிம்பிளிஃபை ஆகும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ டூவை கேன்சல் பண்ணிங்கன்னா டூ ஒன் சார், இது வந்து 64. ஸோ 64 டூ பவரில் எழுதிக்கோங்க. டூ பவரில் எழுதுனீங்கன்னா 2 power 6 ஈக்குவல் டு 64. நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வரும். ஸோ 2 into 2 அப்படின்னு 6 times மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் 64 வரும். ஸோ இங்கே மீதி யார் இருக்கா, 2 power n-1. ஸோ பவரில் கீழே பேஸ் ரெண்டும் என்னதா, 2. அப்போனா என்ன பண்ணலாம், பவரை ஈக்குவேட் பண்ணலாமா? அப்போ 6 equal to n-1. n-1 இருக்கிறது அங்கே +1 ஆகும். n என்னவாயிட்டாங்க, 7. கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ n = 7. ஸோ இவங்க வந்து எத்தனாவது டேர்மாக இருக்காங்க, 7th டேர்மாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? n = 7. அதாவது எத்தனை டேர்ம்ஸ் இருக்காங்க, 7 terms இருக்காங்க. இவங்க எத்தனாவதாக இருக்காங்க, 7th டேர்மாக இருக்காங்க. ஏன்னா கடைசியாக கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது இவங்க தான், அதனால அப்படி கெஸ் பண்ணுறோம். சரியா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறோம். ஹவு மெனி நம்பர்ஸ் less than 1000 divisible by 4? இது ரொம்ப ஈஸியான சம். அதாவது 1000 கீழே இருக்கிற எத்தனை நம்பர்ஸ் வந்து 4 divide ஆகக்கூடியது அப்படின்னு கேட்குறாங்க. அதான் கொஸ்டினில் கேட்டிருக்காரு.
ஓகேவா? ஸோ எத்தனை நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு உட்காந்து ஒவ்வொரு நம்பரையா 1, 2, 3 எல்லா நம்பரையும் எடுத்து நீங்கள் 1000 டிவைட் பண்ணி உட்காந்து போட முடியாது. அப்போ இதுக்கு எப்படி ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஷினை பாருங்கள், லெஸ் தென் 1000, அப்படின்னா 1000 இருக்காங்களா? கிடையாது, 1000 குறைவா. அப்போ 1000 குறைவா, இதுக்கும் கீழே யார் இருக்கா? அடுத்த நம்பர் கீழே, ஓகேவா? அப்போ யார் இருக்கா? 999, இவங்க தான் லெஸ் தென் 1000. இவங்களுக்குள்ள 1லேருந்து யாருக்குள்ளே இருக்காங்க? 999 தான் கேட்டிருக்காங்க கொஷின். அப்போ 999 நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். அது என்ன பண்ணுறோன்னா டிவைடர் பை 4 போடுறோம், ஓகேவா? ஸோ டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் 249.8, ஓகே, இப்படி ஆன்சர் வரும். ஸோ உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடியவங்க எதுவுமே தேவை கிடையாது. டைரெக்டாக உங்களோட ஆன்சர் என்ன தான், 249, அவ்வளோதான் ஆன்சர், ஓகேவா? ஜஸ்ட்டு லெஸ் தென் 1000 சொல்லியிருக்காங்களா, அப்போ லெஸ் தென் 1000 கீழே, 1000 கீழே உள்ள நம்பர் யார்? 999. 999 டிவைட் பை 4, ஏன்னா 4 தான் சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். போட்டிங்கன்னா உங்களுக்கு டிவிஷன் மெத்தடில் என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள், 249.8 வரும். அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் வரக்கூடிய எதுவுமே தேவையில்லை. ஸோ ஹோல் நம்பராக 249 அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆன்சர் உங்களுக்கு வந்துடும், அவ்வளோதான் சம். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். இதே மாதிரி மாடல் தான், ஹவு மெனி நம்பர்ஸ் பிட்வீன் 200 and 300 ஆர் டிவிசிபிள் பை 13. 200 and 300 இடையில உள்ள நம்பரில் யார் யாரெல்லாம் 13 டிவைட் ஆகக்கூடியவங்க அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ கொஷின் அதான் கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை நம்பர்ஸ், யார் யாருன்னு கேட்கல, எத்தனை நம்பர்ஸ், யார் அந்த நம்பர்ஸ் வந்து கவுண்டிங் கேட்குறாங்க. ஸோ உட்காந்து எல்லாத்தையும் 201லேருந்து 299 வரைக்கும், அதாவது 300 வரைக்கும் எல்லாரையும் நீங்கள் உட்காந்து டிவைட் பண்ணி 13 டிவைட் பண்ணி செக் பண்ண முடியாது. இப்போ இதுக்கு எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ யாருக்கும் யாருக்கும் இடையில கேட்குறாங்க, 300 and 200. அப்போ இவங்களே கவுண்டிங்கில் எடுத்துருப்பாங்க. அப்போ எப்படி போடணும் அப்படின்னா, 300 divided by 13 பண்ணுங்கள், மைனஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடைவெளி தானே, அப்போ 200 divided by 13. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதோ, இடையில இருக்காங்களோ அவங்க தான் அந்த ஆன்சர் வருவாங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ 300 divided by 13 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 23 something வரும், ஓகேவா? ஸோ மைனஸ் நான் இங்கே பாயிண்ட்ங்கிறதுக்கு பக்கத்தில் எதுவுமே நான் போடலை. ஏன் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் எடுக்காதீங்கன்றதுக்காக தான் அப்படி போடுறேன், ஓகே? டைரெக்டாக 23 வந்துச்சுனாவே ஸ்டாப் பண்ணிடுங்க, இது உட்காந்து போடாதீங்க, இந்த மாதிரி சம்முக்கு டைம் வேஸ்டேஜ் ஆகும். ஸோ 200 divided by 13 அதையும் அதே மாதிரி டிவைட் பண்ணுங்கள், ஆன்சர் உங்களுக்கு 15 something, சரியா? ஸோ இது ரெண்டுத்தையும் டைரெக்டாக மைனஸ் பண்ணுங்கள், மைனஸ் பண்ணிங்கன்னா 8, அவ்வளோதான் ஆன்சர், ஓகேவா? 300 யாருக்கும் நடுவில்னு சொல்லியிருக்காங்கன்னு கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. 200 and 300 யாரால? 13. ஸோ அப்போ 300 divided by 13 எடுத்து போட்டுட்டோம், மைனஸ் 200 divided by 13, இதை டிவைட் பண்ணும்போது 23 something வரும். பாயிண்ட்க்கு அப்புறம் வரக்கூடியவங்க யாரும் தேவையில்லை, அதை நான் எடுக்கவே இல்லை. 200 divided by 13 வந்து 15 point something. ஸோ ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 8, அவ்வளோதான் ஆன்சர். இப்போது நெக்ஸ்ட் சம் பார்க்குறோம், கொஸ்டின் பார்க்குறோம். ஃபைண்ட் த லீஸ்ட் 4-digit நம்பர் டிவிசிபிள் பை 235, ஓகேவா? 4-digit நம்பரில் இருக்கிறதுலே குறைவான நம்பர் யார் 235 டிவைட் ஆகுவாங்க அப்படின்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ கொஸ்டினில் லீஸ்டா கிரேட்டஸ்டா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ லீஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த நம்ம மாடலில் நீங்கள் கொஸ்டின் நிறையா பார்க்கலாம் எக்ஸாம்ஸில். ஸோ இது எப்படி போடலாம், அந்த ட்ரிக் எப்படி யூஸ் பண்ணலாம் இதில் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 4-digit நம்பரில் இருக்கிறதுல லீஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், நமக்கு யார் உங்கள் டிவிசிபிள் ஆவாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறதுல லீஸ்ட் எடுத்துக்குவோம், யார் அப்படின்னா 1000, ஓகே? 4-digit நம்பர் இருக்கிறதுலே சின்னவங்க, இப்போ 1001 அதை பெருசாக போயிடும். அப்போ சின்னது யார் இருக்கிறதுலே 4-digit 1000, இப்போது அந்த 1000 எடுத்துக்கலாம், சரியா? ஸோ 1000 என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 235 டிவைட் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ 235 4 போட்டிங்கன்னா 940 வரும், ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 60, ஓகேவா? அதுக்கப்புறம் பாயிண்ட் பண்ணணும், பாயிண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி, ஓகேவா, ரிமைண்டர் வந்து எடுத்துக்கிறோம், சரியா? ஸோ பாயிண்ட் வச்சுலாம் நீங்கள் போடாதீங்க, ஜஸ்ட் பாயிண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் 4 பாயிண்ட் வச்சாதான் நீங்கள் அடுத்து ப்ரொசீட் பண்ண முடியும். இப்போ இதோடய ஸ்டாப் பண்ணிக்கோங்க, ரிமைண்டர் அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ ரிமைண்டர் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. யாரால டிவைட் பண்ண சொன்னாங்க, 235, ஓகே? ஃபஸ்ட்டு ஸ்டெப் அந்த 235 போய் இந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணுங்க, மைனஸ் பண்ணால் 175,
ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டெப், லீஸ்ட் நம்பர் யார் எடுத்திருக்கோம், நம்ம 1000, அந்த 1000ல வந்ததை ஆட் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் 1175, அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா, நல்லா கவனிச்சுக்கோங்க. லீஸ்ட் 4-digit நம்பர் யார் வந்து 235ல டிவைட் ஆகும் அப்படின்னு க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. ஸோ 1000 எடுத்துக்கிட்டோம், அந்த 1000ல 235ல டிவைட் பண்ணுறோம், ரிமைண்டர் எடுத்துக்கிறோம். இது பாயிண்ட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்க்குறோம், அதாவது ரிமைண்டர் எடுக்கிறோம். அந்த ரிமைண்டர் எடுத்துகிட்டு போயிட்டு யாரால டிவைட் பண்ண சொன்னாங்க, 235ஆல் டிவைட் பண்ண சொன்னாங்க. ஸோ அவங்களால மைனஸ் பண்ணுறோம், அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் 175. அதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு அசியூம் பண்ணிக்கிட்டோம்ல 1000, அந்த 1000ஓட ஆட் பண்ணால் உங்களோட ஆன்சர் வந்துடும். சரியா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கால்குலேட்டரில் வச்சு 1175 235ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கோஷன்ட்டு, அதாவது சம்திங் ஒரு ஆன்சர் வந்துடும். ஓகேவா, பாயிண்டில் வராமல் கரெக்டாக வந்துடும். சரியா, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் 4-digit நம்பர் டிவிசிபிள் பை 88. க்வெஸ்சன் பாருங்கள், கிரேட்டஸ்ட் 4-digit நம்பர். சரியா, அப்போ நம்ம ஒரு நம்பரே எடுத்துக்கிறோம், யார் எடுத்துக்கலாம், 9999. ஓகேவா, இவங்க தான் இருக்கிறதுலேயே கிரேட்டஸ்ட் 4-digit நம்பர். ஸோ அதனால் இதை எடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் போயிட்டிங்கன்னா அடுத்தது இப்போ எதில் போயிடும், 5-digit போயிடும். ஸோ அப்போ 4-digit இருக்கிறதே பெருசு யார், இவங்க தான். அதுக்காக தான் நம்ம இப்போ இவங்களை எடுத்துருக்கோம். ஸோ இவங்கள எடுத்துக்கிட்டு எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். சேம் இவங்கள மாதிரியே 999 எடுத்துகிட்டு வந்து டிவைட் பண்ணுங்கள். ஸோ 999 49 அவங்கள எடுத்துகிட்டு வந்து டிவைட் பண்ணுங்கள். 88 டிவைட் பண்ணிங்கன்னா 1 sir 88 119, மைனஸ் பண்ணிங்கன்னா திரும்ப 1 sir 88, மைனஸ் பண்ணிங்கன்னா 319. நெக்ஸ்ட்டு 3 sir 88 3 sir 264, மைனஸ் பண்ணிங்கன்னா 55. ஓகேவா, ஸோ ரிமைண்டர் உங்களுக்கு என்ன வந்துட்டு 55. இப்போ இதில் ஒரே ஒரு ஸ்டெப் தான், என்ன பண்ணணும்னா நீங்கள் யார் அசியூம் பண்ணிக்கிட்டீங்களோ 4-digit கிரேட்டஸ்ட் 4-digit அவங்கள்ட்ட போய் இந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணுங்கள், 9944, அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா, ஸோ கிரேட்டஸ்ட்னா ஒரு சிங்கிள் ஸ்டெப் தான், லீஸ்ட்னா 2 steps வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லீஸ்ட்னா ஜீரோஸில் எடுக்கணும், அதாவது அந்த 1000s 100s அப்படி எடுக்கணும். கிரேட்டஸ்ட்னா 9ல எடுக்கணும். ஓகேவா, கிரேட்டஸ்ட் 3-digit எப்படி எடுப்பீங்க, 999. கிரேட்டஸ்ட்டு 5-digit என்ன எப்படி எடுப்பீங்க, 5 9s எடுப்பீங்க. சரியா, ஸோ டிவைட் பை இப்படின்னு சொல்லிட்டாங்க, ஸோ அதை வச்சு டிவைட் பண்ணுங்கள். ஸோ வந்த ஆன்சருக்கு வந்த ரிமைண்டர் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 4 9s இருக்குல்ல அதில் போய் மைனஸ் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு லீஸ்ட்டு 4-digit நம்பர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4-digit நம்பர் நம்ம யாருன்னு எடுத்துக்கிறோம், 1000 எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1000 எடுத்துகிட்டு போயிட்டு யாரை டிவைட் பண்ண சொல்கிறாங்களோ அதை பற்றி பண்ணுங்கள். ஸோ வர ரிமைண்டர் எடுத்துகிட்டு போயிட்டு யாரெல்லாம் டிவைட் பண்ண சொன்னாங்க 235, அதால் ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அந்த 175 ஆன்சர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எடுத்துருக்க அந்த 4-digit நம்பரை வச்சு ஆட் பண்ணிவிடுங்க. சரியா, இதில் வந்து 2 steps, இதில் வந்து சிங்கிள் ஸ்டெப். ஸோ இதே மாதிரி மாடல்னால் நிறையா சம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், போக போக உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். சரியா, ஸோ அவ்வளோதான் இன்னையோட. இப்போது நம்பர் சிஸ்டம் டாபிக் வந்து ஓவர் ஆயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட நம்பர் சிஸ்டம் கிளாஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நியூ டாப்பிக்கை பார்க்கலாம். நம்பர் சிஸ்டம் ப்ராப்ளம்ஸில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனே உடனே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.